ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் ஹம்பி எல்லோரும் நலமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரான் கூட ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை கூட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துருவீங்க. ஃப்ளோரான்கான கரெக்டான டேங்க் மேட்ஸ் என்னென்னலாம், டேங்க் மேட்ஸை எப்படி சூஸ் பண்ணணும், அந்த டேங்க் மேட்ஸ் மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ளோரானோட கம்பேட்டபிலிட்டி பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்துக்காமட்டிலும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். ஃப்ளவர் ஹார்னுக்கு அழகான 8 டேங்க் மேட்ஸ் யோசிச்சு வச்சுருக்கேன். ஒரு ஒரு டேங்க் மேட்ஸ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொதல் டேங்க் மேட் என்னென்னா பேரட் சிக்லட். ஃப்ளவர் ஹார்ன் மாதிரி பேரட் சிக்லடும் ஒரு ஹைப்ரிட். மோஸ்ட்லி கம்ஃபாவை க்ரூமிங் பண்ணுறதுக்கு பேரட் சிக்லடை யூஸ் பண்ணுவாங்க. பேரட் சிக்லடை திடீர்னு அந்த ஃப்ளவர் ஹார்ன் டேங்க்குள்ளே ரிலீஸ் பண்ண உடனே அந்த ஃப்ளவர் ஹார்ன் ரொம்ப அக்ரெசிவாகி லைட்டாக ஃப்ளேர் பண்ணிக்கிட்டு டெய்ல்ஸ் ஃபின்ஸ் எல்லாம் நல்லா விரித்து அந்த பேரட்டை அட்டாக் பண்ண போகும். லைட்டாக டான்ஸ் கூட ஆடும். அந்த ஃப்ளோரனோடைய ஃபுல் பொட்டென்ஷியலும் பார்க்குறதுக்கு இப்படி க்ரூம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அந்த பேரட் சிக்லட் ஒரு பஞ்ச் பேக் மாதிரி செம்மையாக அடி வாங்கும். க்ரூமிங்க்கு பேரட் சிக்லடை இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதே பேரட் சிக்லடை ஒரு பீஸ்ஃபுல்லான டேங்க் மேட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 5-10 பேரட் ஃபிஷ் ஆச்சும் உங்கள் டேங்க்கில் இருக்கணும். ஒரே பேரட் ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃப்ளோரானோடைய மொத்த கோவத்தையும் அந்த ஒரே பேரட் ஃபிஷ் மேலே கொட்டி தீர்த்துரும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5-10 பேரட் ஃபிஷ் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஃப்ளோரானுக்கு எந்த பேரட் ஃபிஷ் மேலே கோவத்தை காட்டுறதுன்னு கன்ஃபியூஷன் ஆயிரும். அதோட அக்ரெஷனும் டிஸ்ட்ராக்ஷனாக மாறிடும். இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பேரட் ஃபிஷ் எல்லாமே மேல் ஃபிஷ்ஷாக இருக்கணும். சப்போஸ் ஃபீமேல் ஃபிஷ்ஷாக இருந்துச்சுன்னா அந்த மேல் ஃப்ளவரானும் ஃபீமேல் பேரட்டும் ஈஸியாக மோஸ்ட்லி பேர் ஆயிரும். இப்படி ப்ரீட் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு பேர் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிற எல்லா டேங்க்மேட்ஸும் அடித்து தும்சம் பண்ணிடும். ஸோ நீங்கள் உங்கள் டேங்க்ஸுக்கு சூஸ் பண்ணுற பேரட்ஸ் எல்லாமே மேலாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். டேங்க் மேட்ஸ் லிஸ்ட்டில் ரெண்டாவது இடம் யாருக்குன்னா ஆம்ஃபிலோஃபஸ். ஆம்ஃபிலோஃபஸ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும். இது வந்து ஒரு ஜீனஸ் நேம், அதாவது ஒரு மீன் குடும்பம். இந்த ஆம்ஃபிலோஃபஸ் அப்படிங்கிற மீன் குடும்பத்தில் தான் ரெட் டெவில், அதுக்கப்புறம் மிடாசிக்லிட்லாம் இருக்குது. மிடாசிக்லிட்லேயே இப்போ நீங்கள் பார்க்குற இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது. இதை பார்டு மிடாசிக்லிட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டெவிலுக்கும் மிடாசிக்லிடுக்கும் பிறந்த ஹைப்ரிடான மிட்டெவில் சிக்லிட்ஸும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி 2-3 இன்ச்சஸில் 300 ருபீஸ்லேருந்து 500 ருபீஸ்க்குள்ளார அவைலபிளாக இருக்குது. ரொம்ப பெருசாகவும் சூஸ் பண்ணிடாதீங்க, அதேமாதிரி ரொம்ப சின்ன சிக்லிடாகவும் சூஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ளவர் ஆன் போட்டு தள்ளிடும். ஃப்ளவரோட லைட்டாக பெருசாக இருந்தால் பெஸ்ட்டு எப்பயுமே. நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடம் யாருக்குன்னா ட்ரைமேக்ஸ் சிக்லிட். இதை வந்து 3 ஸ்பாட் சிக்லிட்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு லோ பட்ஜெட் ஃப்ளோரான் மாதிரியே இருக்கும். ஃப்ளோரான் உருவாகிறதுக்கு இந்த ட்ரைமேக்ஸ் சிக்லிடும் ஒரு முக்கியமான காரணம். ஜிசி ஃப்ளோரானுக்குண்டான மெயின் ட்ரெய்ட்ஸ்லாம் இந்த ஃபிஷ்லேயும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் ஐஸ், அதுக்கப்புறம் கில் ரீஜன் பக்கத்தில் ரெட் கலரேஷன், ஃப்ளவர் மார்க்கிங், க்ரீனிஷ் பேர்ல்ஸ். இப்போ வர அந்த லோ குவாலிட்டி ஃப்ளோரான்ஸ் எல்லாம் ட்ரைமேக்ஸ் சிக்லிட் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு ஒரிஜினலாக ப்ரீடு வாங்கணுன்னா நல்லா ஒரு ரெப்யூட்டட் செல்லர்கிட்ட நீங்கள் வாங்குங்க இந்த ட்ரைமேக்ஸ் சிக்லிட். நம்ம லிஸ்ட்டில் நாலாவது டேங்க் மேட் யார்னால் வீஜா. வீஜாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வீஜா சின்ஸ்பைலம். இதை சின்னுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரெட் ஹெட்டட் சிக்லட்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஏன் ரெட் ஹெட்டட்னு இந்த மீனை பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். வீஜாலேயே சின்ஸ்பைலம்ங்கிறது ஒரு காமனான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வெரைட்டி. இதுவே கொஞ்சம் எக்ஸாட்டிக்காக போனோன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வீஜா அர்ஜென்டியா. ஒயிட் கலரில் லைட்டாக பிளாக் அண்ட் கிரே கலர் வந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மார்பிள்டு ஃபெனஸ்ட்ரேட்டஸ். மார்பிள்டு ஃபெனஸ்ட்ரேட்டஸ்லேயே இப்போ நீங்கள் பார்க்குற மீன் கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு கிரேடு. இந்த ஃபிஷ்லாம் ஃப்ளவரானோட ரேட் அதிகமாக இருக்கும். அந்த பேட்ச் பேட்சாக கலரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த மீனில் ஸ்பெஷல். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு குட்டலட்டம், வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். குட்டலட்டம்லேயே ஒரு வெரைட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷ் பேர் ரெட் ஸ்பாட் குட்டலட்டம், ரெட் ஸ்பாட் கஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது தவிர இப்போ நீங்கள் பார்க்குறது வீஜா சொனாட்டஸ், வீஜா பிரஹடோரி,
இப்போ நீங்கள் பார்க்குறது பிளாக் பெல்ட் விஜா. ஜென்ரலாக இந்த ஃப்ளவரான்ஸுக்கெலாம் ஃப்ளவர் மார்க்கிங், அந்த ஃப்ளவர் லைன் மார்க்கிங் வந்து ஹாரிசான்டலாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபிஷ்ஷுக்கு மட்டும் அந்த ஃப்ளவர் லைன் மார்க்கிங் அந்த பிளாக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அது வெர்டிக்கலாக வந்திருக்கும் பாருங்கள். பேண்ட்டுக்கு பெல்ட் போட்ட மாதிரி இருக்கிறதுனால பிளாக் பெல்ட் சிக்லெட்னு இதுக்கு பேர் வந்துருச்சு. இந்த விஜா வெரைட்டிஸ்லாம் அப்பப்போ மண்டகனமாக பண்ணும். இப்போ பாண்டான பேரே சில டைம் அடிச்சுக்கிட்டு சாவும். ஸோ இந்த மாதிரி விஜா வெரைட்டிஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் டேங்க்குக்கு ப்ராப்பரான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் ஃபிஷஸ்லாம் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும். இது வரைக்கும் நான் 4 டைப்ஸ் ஆஃப் டேங்க் மேட்ஸ் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த 4 ஃபிஷஸையும் க்ராஸ் பண்ணி தான் ஃப்ளோரான்ங்கிற ஒரு ப்ரீடே உருவாக்கியிருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கே புரியும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த டேங்க் மேட் யார்னா நந்தோப்சஸ். ஆம்ஃபிலோஃபஸ் மாதிரி நந்தோப்சஸும் ஒரு மீன் குடும்பம். இது வந்து ஒரு ஜீனஸ் நேம். நந்தோப்சஸில் அக்வேரியம் ட்ரேடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ரெண்டு ஃபிஷஸ் இருக்குது. அது என்னென்னா நந்தோப்சஸ் டெட்ராகேந்தஸ்ன்னு சொல்லப்படுற கியூபன் சிக்லிட், அது மட்டும் இல்லாமல் நந்தோப்சஸ் ஹேட்டியன்சஸ்ன்னு சொல்லப்படுற பிளாக் நாஸ்டி சிக்லிட். நம்ம கியூபன் சிக்லிடை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கியூபன் சிக்லிடை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளோரான் கூட வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளோரான் கூட க்ராஸ் ப்ரீட் கூட பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரேரு. கியூபன்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். இப்போ கியூபன் சிக்லிடோட ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து சின்ன 1 inch ஒரு 100-300 rupees நான் பார்த்துருக்கேன். இதுவே பிளாக் நாஸ்டி கொஞ்சம் ரேரான சிக்லர்னு சொல்கிறாங்க. அதனால் என்னோடய ஃப்ரெண்ட் இப்போ ரீசெண்டாக வாங்கினார். அவர் 1 inch மேல் ஃபீமேல் பேர் வந்து 1300 rupees வாங்கினார். நம்ம லிஸ்டில் அடுத்த டேங்க் மெட்டியார்னா பேராக்ரோமஸ். இதுவும் ஒரு மீன் குடும்பம், ஒரு ஜீனஸ் நேம். பேராக்ரோமஸில் மேனகுவன்சஸ்ன்னு ஒரு சிக்லெட் இருக்குது, அதுக்கு வந்து ஜாகுவார் சிக்லெட்னு இன்னொரு பேர் இருக்குது. ஜாகுவார் சிக்லெட் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கொளத்தூரில் 3 inch ஜாகுவார் சிக்லெட் பேர் வெறும் 200 rupees அவைலபிளாக இருந்துச்சு. ஜாகுவார் சிக்லெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகான மீன், ஃப்ளவரானோட பெருசாக வளரக்கூடிய மீன். ஸோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஃப்ளவரான் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியும். இந்த பேராக்ரோமஸில் இன்னொரு ஒரு வெரைட்டி இருக்குது. அவர் யாருன்னா டோ வை. இந்த டோவையை உல்ஃப் சிக்லெட்னும் சொல்லுவாங்க. இந்த டோ இந்த மீன் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். ஃப்ளவரான்லாம் வச்சுருந்தீங்கன்னா டோவை கச்சு சாப்பிட்ருவோம். ஸோ நம்ம அடுத்த டேங்க் மேட்டுக்கு போகலாம். இந்த டேங்க் மேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டேங்க் மேட்டு நம்ம ஃபிஷ் டாக்டர் சார்லேருந்து கிங் ஆஃப் டிஐஒய் நம்ம ஜோயி முல்லன் அண்ணன் கூட இந்த டேங்க் மேட்டாக சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது யாருன்னா பைச்சர். கொளத்தூரில் 400 rupees 500 rupees இந்த பைச்சர் அவைலபிளாக இருக்கும். இந்த ஃபிஷ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபிஷ்ஷு, ரொம்ப பழமையான ஒரு ஃபிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் போதும், டேங்க் மேட்ஸ் பற்றி பேசினது போதும். இன்னும் நிறையா டேங்க் மேட்ஸ் இருக்குது. அரோனா, ரெட் டெரர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலோட ஃபீமேல் தான் அழகாக இருக்கும் இந்த ப்ரீடிங் டைம்லலாம். க்ரீன் டெரர் சிக்லெட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாக்கு, ஆஸ்கார், பிளெக்கோ, அப்புறம் சில கேட்ஃபிஷர்ஸ், டெக்ஸாஸ் சிக்லெட், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வேறு ஏதாவது டேங்க் மேட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு சில வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ டேடி அக்வேரியமில் எடுத்தது. இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளோரான் அநியாயத்துக்கு கோல்டு ஃபிஷ், பாலா ஷார்க், ரெயின்போ ஷார்க் கூடலாம் நீந்திக்கிட்டு இருக்கும். கூட ஒரு ஏஷியன் அரோனாவும் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது எப்படி பாசிபிள்னா அந்த டேங்க் பெருசு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளோரான் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் பாடி வெரைட்டி. ஷார்ட் பாடி வெரைட்டி வந்து அந்த லாங் பாடி ஃப்ளோரான் மாதிரி துரத்தி துரத்தி வேகமாக போய் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டேங்க் பெருசாக இருக்கணும். அப்புறம் மீனும் கொஞ்சம் ஷார்ட் பாடி வெரைட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக கம்பேட்டபிள் ஆகும். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாண்டில் ஃப்ளோரானை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிட்டியாக வளர்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ ஃபேஸ்புக்கிலேருந்து எடுத்தேன். பாருங்களேன், கம்ஃபா வந்து அசால்ட்டாக குளத்தில் சுற்றிக்கிட்டுருக்குது. ஸோ ஒரு ஃப்ளோரான் கம்யூனிட்டி டேங்க் வைக்கணும்னா நல்ல ஒரு பெரிய ஸ்விம்மிங் ஸ்பேஸ் நீங்கள் தரணும். அட்லீஸ்ட் 4-6 feet டேங்க் பெட்டர். கரெக்டாக டேங்க் மேட் சூஸ் பண்ணணும். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் மீனை சின்ன வயசுலேருந்தே மற்ற மீன் கூட வளர்த்து அடாப்ட் பண்ண வைக்கணும். ஓ, நம்ம அக்ரெசிவ் ஃபிஷ் இல்லை போல், நம்ம வந்து கம்யூனிட்டி ஃபிஷ்ஷு அப்படின்னு அதுவே உணரணும்.
நான் பார்த்த நிறையா ஃப்ளோரான் கம்யூனிட்டி டேங்கில் ஃப்ளோரான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக கலர் கம்மியாக ஹெட்டு கம்மியாக தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா, ஃப்ளோரானை தனியாகவே வளர்த்துங்க, அதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வேறு ஏதாவது டேங்க் மேட்ச் நான் மிஸ் பண்ணியிருந்தேனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மண்டே மார்ச் இப்போ தான் ஆரம்பிக்குது. இந்த மாதம் ஒரு மார்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. அமைதி நிலவட்டும்.